வரைக்கும் மர்மமா இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டு உண்மை என்னன்றது ஆராய போது நம்மளுடைய நியூஸ் சேனல். நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் திடீர் திடீர்னு காணாம போயிடுறாங்க. யாரெல்லாம் இங்க ஜங்கல் பக்கம் போறாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப வரதே இல்ல. அங்க என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான கவரேஜ பண்ண போறாங்க. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பாருங்க காட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்றது. மக்கள் காபி குடிப்பாங்களே தவிர காணாம போக மாட்டாங்க சிவா, புரிஞ்சுக்க. நான் இப்ப காஸ்டபிள கூட்டிட்டு காட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்கள எல்லாம் கணக்கெடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம காடு முழுக்க என்னோட கண்காணிப்புலயும் பாதுகாப்புலயும் தான் இருக்கான். அதனால நீ அவன் எந்த பக்கம் போனான்றத மட்டும் சொல்லு எனக்கு. சார், காட்டுக்குள்ள பழங்கள்லாம் இருக்காமே, முக்கியமா வைல்ட் பெரிஸ், அந்த பக்கம் தான் போனாங்களா? நீங்க அங்க போறதா இருந்தா நானும் உங்க கூட வரேன். எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப கிளம்பி வந்துட்டேன். சிவா, என்னாச்சு? பீம் சிங் திடீர்னு காணாம போயிட்டாரு. பீம் சிங்கா? எப்படி காணாம போனாரு? தெரியல, காலையில ஜங்கலுக்கு போனாரு. கூட்டிட்டு நீங்க எல்லாரும் அது வரைக்கும் எங்கேயே இருங்க. இந்த காட்டுல நிறைய ஆபத்துங்க இருக்கு, அதனால நீங்க யாரும் தொலைஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? போ. நம்ம எங்க நிக்க கூடாது. வாங்க, பீம் சிங் எங்க இருக்காரு நாமளும் போய் தேடி பாக்கலாம். ஏய் கான்ஸ்டபிளே, பொறுமையா போ. லட்டோ சிங் சார், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது சார். நம்ம எந்த வழியா இப்ப போகணும், எந்த வழியா வந்தோன்னு எனக்கு தெரியலையே சார். எல்லா மரமும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கு சார். ஆமா, ஓ இல்ல, நாம இப்ப சிவாவை கூப்பிட்டே ஆகணும். அட, இங்க நெட்வொர்க்கே இல்லையா? அட, போன் பண்ண முடியாதே. சிவா, சிவா. யோ கான்ஸ்டபிள், என்னையா முகத்தை பாத்துக்கிட்டு இருக்க? கத்து, நல்லா கத்தியா? சிவா, 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 சிவா. நம்மள லட்டு சிங் சார் தான் எங்க இருந்தோ கூப்பிட்டு இருக்காரு. வாங்க சீக்கிரம் போலாம். லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், ஏன் கத்திக்கிட்டு இருந்தீங்க? சிவா, நீங்க எங்கேயோ காணாம போயிட்டீங்கன்னு நான் லைட்டா பயந்து போயிட்டேன்ப்பா. உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெரி குட். இப்ப யோசிப்பார், யோசிப்பார், எந்த பக்கம் போகணும்னு. எல்லா பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பார்த்த எனக்கு மரம் மாதிரி தெரியல, ஏதோ ஏலியன் மாதிரி இருக்கு. யுடி, உனக்குன்னா எல்லா இடத்துலயும் ஏலியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களா? ஹலோ மக்களே, உங்க எல்லாருக்கும் இந்த சக்கரமோட வணக்கங்கள். என் சக்கர வியூகத்துல வந்து மாட்டின உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது நடக்காத விஷயம், நடக்காத விஷயம். எவன்னு கேட்டேன்? ஏய், முன்னாடி வா, முன்னாடி வான்னு சொன்னேன்.
இந்த சக்கரோட சக்கர வியூகத்துல நீங்க ஈஸியா வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆனா இங்க இருந்து நீங்க வெளிய போகணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும், தெரியுமா? போங்க, இப்பவே வெளிய போறதுக்கான வழிய தேடு. கொஞ்ச நேரம் கழிச்சு கத்துவீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்புறம் எங்களோட ஆட்கள் உங்களை பத்திரமா அடைச்சுக்கிட்டீங்க வருவாங்க. சொன்ன இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்திலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சக்கரத்தோட சக்கர வியூகத்துக்கு உங்க எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன். ஏய் அங்கிள், எல்லாரையும் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏ பையா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன ஊடால நீ பேசுறது? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. இந்த பையன் உண்மையில ரொம்ப ஸ்பெஷலான பையன் போல இருக்கு, ஓடிக்கிட அவன. பாத்தியா சக்கரம், என் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பையன் உன்னை துவம்சம் பண்றானா? அப்ப பாத்துக்க, எனக்கு மட்டும் கோபம் வந்தா அப்ப நான் உன்னை தூக்கி போட்டு எப்படி மெதிப்பேன்னு யோசிச்சு பாரு. இப்ப மரியாதையா சொல்லு, இங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? நான் இங்க மக்களை வச்சு பெரிய பெரிய சிலைகளை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்பா. அப்புறம் இந்த சிலைகளை வச்சு நான் கோவில் இருந்து திருடிட்டு வந்த சிலையெல்லாம் மாத்தி மறைச்சு அதை நான் கடத்த போறேன். வெளிநாடுக்கு கடத்தினா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கோடிக்கணக்கில், பல கோடி கணக்கில் காசு வரும் தெரியுமா? வாங்க டக்குன்னு வந்து வேலையை ஆரம்பிங்க, சீக்கிரம். லட்டு சிங்கி இருக்கும் போது வேதாஸ் நகரத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடனா இருந்தாலும் சரி, திருடனும்னா யோசிப்பான் பாத்துக்க. அப்படின்னா ஸ்மக்லிங் பண்ற நீ என்ன நிலைமைக்கு ஆளாவன்னு யோசிப்பாரு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹை, மரியாதையா என்னோட இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற. சாரி லட்டு சிங் சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. வாங்க வாங்க, சார் இங்க கூப்பிடுறாரு, நம்ம எல்லாரும் கிளம்பல வாங்க. ஆனா போற வழிய சார் கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. சார் கூப்பிடுறாருல, நீங்க எல்லாரும் கிளம்புங்க சார். ஓ சிவா, இங்க வந்து வெளிய போற வழி யாருக்குமே தெரியாதுப்பா, இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளால தனியா வெளிய போகவே முடியாது, ஃபுல்லா காடுதான்ப்பா, அதுல கொடூரமான நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. இவரால வெளிய போக முடியுதுன்னா அப்ப இங்க இருந்து வெளியே போக நிச்சயமா வழி இருக்கணும். அத நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன். தாராளமா கண்டுபிடி, கண்டுபிடிச்சு போய் நல்லபடியா திரும்பி வா. எல்லாருக்கும் உதவி பண்ணு, அது வரைக்கும் எல்லாரும் வேலை பண்ணுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற அந்த லட்டு சிங் மட்டும்தான் இன்டெலிஜென்டா தெரியறாருங்க. அதனால உங்களுக்கு நான் ஸ்பெஷலான ஒரு இடத்த வச்சிருக்கேன். லட்டு சிங் சார பத்திரமா பூமியில போதச்சு வாயுங்க. என்ன என்ன பண்ணி வச்சிருக்காருங்க பாரு. சிவா, இவனுங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா, புத்திசாலி நீதான், நான் இல்லன்னு. லட்டு சிங் சார், கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ
எந்திரிங்க, எல்லா கார்ட்ஸும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்க வழி கண்டுபிடிக்கணும்.